அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே சூரியனின் சுபத்துவம் அப்படிங்கிற தலைப்பில், சுபத்துவமான சூரியனின் பார்வையும் சுபத்துவமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இல்லைன்னு கொடுத்து சூரியனை பற்றிய சில சுபத்துவ விஷயங்களை விளக்கியிருந்தது. என்னதான் ஒரு பாவகிரகம் சூரியனோ செவ்வாயோ சனியோ சுபத்துவம் அடைந்திருந்தாலும் அதனுடைய பார்வை பாவத்துவத்தை தராதே தவிர சுபத்துவத்தை தராது. சூரியனை சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்தால் சுபத்துவம் என்ற புரிதல் கரெக்ட். ரிஷபத்தில் சந்திரன் சூரியன் இருந்து அங்கேயே சுக்கிரனை அஸ்தங்கம் செய்தார். ரிஷபத்தில் சூரியனும் சந்திரனும் அன்றைக்கு அமாவாசை, அங்கே சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம். அப்போ அந்த நான் சொன்னா இங்கே சுபத்துவம் வந்து விடுகிறது. இந்த நிலையை பௌர்ணமி நிலையாக எடுக்க வேண்டுமா? பௌர்ணமி நிலையாக எடுக்கவே கூடாது. சூரியனும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கிறார்கள் சுக்கிரனின் தயவால் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, நிச்சயமாக ஒரு ஒளி பொருந்திய பௌர்ணமி நிலை வந்தே வந்து விடாது. சுக்கிரனுக்கு வக்கர நிவர்த்தி கிடைக்குமா? இந்த வக்கர நிவர்த்தின்றது சுக்கிரன் வேறு வகையில் குருவின் பார்வையை பெறும்போது மட்டும்தான் வக்கர நிவர்த்தி. வக்கர கிரகம் சுபத்துவமானால் வக்கர நிவர்த்தி. 28 நாட்களுக்கு ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வருகின்ற இந்த சந்திரன் 14 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வளர்கிறார், தேய்கிறார். அப்போ அந்த சர்க்கிளில் 28 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் குருவுக்கு நிகரான சுவராக இருக்கிறார். மீதம் இன்னும் 2 நாட்கள் சனிக்கு நிகரான பாவராக இருக்கிறார். சந்திரனின் அமைப்பில் பஞ்சமி திதிக்கு உள்ளே இருக்கின்ற சந்திரன் ஒரு முதல் பௌர்ணமியை எடுத்து ஒரு 4 நாட்கள் வரைக்கும் அவர் வந்து ஒளியை இழக்கிறதில்லை. ஏன்னா அவர் வட்ட நிலையை இழக்கிறதில்லை. எப்போது அவர் வட்டத்தை இழந்து அப்படியே அந்த இதை குறைக்கிட்டே வராரோ அப்போ தான் வந்து அவர் தேய்பிரை சந்திரனாக மாறுகிறார். ஜாதகத்தில் வந்து அது ஒரு குவாலிட்டியாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 10வது நாள் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது எப்போது 11வது நாள் 10வது நாளில் அவர் வந்து முழுமையான ஒரு நிலவாக மாறிவிடுவார். எப்போது சந்திரன் அதிக சுபத்துவ அதிக நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்கான அமைப்பு, சந்திரனுக்கு அருகில் செவ்வாய் இருக்க வேண்டும். சந்திரனோடு செவ்வாய் இருக்க வேண்டும். செவ்வாயோடு இருக்கின்ற சந்திரன் அங்கே செவ்வாயின் ஸ்தான பலத்தில் இருக்கும்போது தான் நீச்ச நிலையில் இருந்தாலும் தான் ஒளியற்ற நிலையில் இருந்தாலும் அங்கே ஒரு சுபத்துவத்தன்மையை அடைவார். இதைத்தான் சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். ரெண்டாவது, 8 டிகிரிக்குள்ளே அவர் சந்திரனோடு சேர்ந்திருக்கும்போது தாயை பாதிப்பார். ராகுவின் திசையிலேயோ சந்திர திசையிலேயோ 4ஆம் அதிபதியோட திசையிலேயோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது காரகமும் ஆதிபத்தியமும் அடைய கெடும்போது தாயை நிச்சயமாக சந்திர ராக இணைவு பாதிக்கவே செய்கிறது. சூரியன் சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில் எப்போது பாவர்களுடன் சேருகிறாரோ அப்போது அவருடைய அத்தனை விஷயங்களும் அடிபடும். அந்த நிலைமையில் அவர் சந்திர அதியோகத்தில் 6, 7, 8 இடத்துல சந்திர அதியோக நிலைமையில் இருக்கும்போது அந்த சந்திர அதியோக பலன்கள் குறைவாக இருக்கும். அதாவது பங்குனி அமாவாசை என்று சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருந்தாலும் கடக சூரியனின் கடக குருவின் பார்வையை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் எதிரே செவ்வாயை பார்த்தால் ஜெயமணி மகரிஷி சந்திரனின் வழியாக குரு செவ்வாயை பார்க்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து செவ்வாயின் சுபத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.